எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வேர்க்கடலை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், இது ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப, ஒரு தக்காளி காயாக இருக்கிறத எடுத்துக்கோங்க, தேவையான அளவு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போது அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு இரும்பு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. அதில் எடுத்து வச்சுருங்க சின்ன வெங்காயம், சின்ன இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் காரத்துக்கு எடுத்த போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில, இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய், இது எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி ஆற வச்சு எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை கூட நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலை வேர்க்கடலையை தோல் எடுத்து இது மாதிரி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் வாணலில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு எடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிச்சது எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி. எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தால் எங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.